அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டலுக்காக நடைபெறவுள்ள ஏலத்திலே லக்னோ அணியானவர்கள் எவ்வாறான இந்திய வீரர்களை டார்கெட் பண்ணி வாங்கிக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாக நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த லக்னோ அணியானவர்கள் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டியலுக்காக புதிதாக வருகை தந்த ஒரு அணியாக காணப்படுகின்றார்கள் இவர்களுக்கு இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டலுக்காக ஏலத்திற்காக பரிந்துரை செய்யப்பட்ட வீரர்களிலிருந்து மூ மூன்று வீரர்களை அவர்கள் ஏலத்துக்கு முன்பாக வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பென்றது இதற்கமைய இந்த லக்னோ அணியானவர்கள் கே எல் ராகுல் இசான் கிஷன் ரஷித் கான் ஆகிய மூன்று வீரர்களை வாங்கிக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்பென்றதாக சமகால தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மொத்தமாக இந்த லக்னோ அணியானவர்கள் பதினேழு இந்திய வீரர்களை தங்களுடைய ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டுகளுக்கான குலாமிலே வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பென்றது அதன் அடிப்படையில் அவர்கள் அந்த ஏலத்துக்கு முன்பாக ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்ட வீரர்களே கே எல் ராகுல் மற்றும் இசான் கிஷன் என்கின்ற இரண்டு இந்திய வீரர்கள் இருப்பதன் காரணமாக மீதமாக அவர்கள் பதினைந்து வீரர்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது இதன் அடிப்படையில் அந்த நடந்து போகின்ற அந்த ஏலத்திலே எவ்வாறான வீரர்களை டேக்கெட் பண்ணி வாங்கிக் கொள்ளப் போகின்றார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆறு இந்திய துடுப்பாட்ட வீரர்களையும் எட்டு இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களையும் மூன்று இந்திய சகலதுறை வீரர்களையும் அவர்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது இதன் அடிப்படையில் அவர்கள் எவ்வாறான வீரர்களை டேக்கெட் பண்ணி வாங்கிக் கொள்வார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆறு இந்திய துடுப்பாட்ட வீரர்கள் முறைமையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஏலத்துக்கு முன்பாக கே எல் ராகுல் இசான் கிஷன் ஆகிய இரண்டு வீரர்களை அவர்கள் வைத்துக் கொண்டுள்ளதன் காரணமாக இன்னும் மேலதிகமாக நான்கு இந்திய துப்பாட்டை வீரர்களை அவர்கள் நடைபெற உள்ள ஏலத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும் காணப்படும் அடிப்படையில் அவர்கள் பெற்றுக்கொள்கிற வீரர்களிலே ஒரு வீரர் விக்கெட் காப்பு செய்யக்கூடிய ஒரு வீரராக இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது இதன் அடிப்படையில் ஊத்தப்பா நாராயண் ஜெகதீசன் மூன்று இந்திய விக்கெட் காப்பு செய்யக்கூடிய வீரர்களின் ஒரு வீரரை அவர்கள் டார்கெட் பண்ணி வாங்கி வாய்ப்புகள் இதற்கு அடுத்தபடியாக அவர்கள் ஒரு தொடக்க வீரராக களமிறங்கக்கூடிய வீரராகவோ அல்லது ஒரு சில போல மத்திய விரிசையில் துடுப்படுத்த ஆடக்கூடிய வீரராகவோ ஒரு வீரனை வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் இதன் அடிப்படையில் மணிஷ் பாண்டி தேவ்தர் படிக்கல் ஆகிய இரண்டு வீரர்களிலிருந்து ஒரு வீரரை அவர்கள் டாக்டெட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன அடுத்து மத்திய விரிசையில் துடுப்படுத்த ஆடக்கூடிய வீரர்கள் வரிசையில் அம்பாத் ராயுடு சுரேஷ் ரெயின் ஆகிய இரண்டு வீரர்களிலிருந்து ஒரு வீரரையும் அதே போன்று ஃபினிஷிங் ரோல் செய்யக்கூடிய துடுப்பாட்ட வீரர்களிலிருந்து சப்ராஜ் கான் ஷாருக் கான் ஆகிய இரண்டு இந்திய துற்பாட்ட வீரர்களின் ஒரு வீரரையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் மொத்தமாக மூன்று சகலதுறை வீரர்களை இந்த நடைபெற உள்ள ஏலத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் இதன் அடிப்படையில் சுழற்பந்து வீச்சு செய்யக்கூடிய சகலதுறை வீரர்களாக இரண்டு இந்திய சகலதுறை வீரர்களை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் இதன் அடிப்படையில் அவர்களுடைய முதலாவது தெரிவாக குருநல் பாண்டியா கிருஷ்ணப்பா கௌதம் போஷிந்த சுந்தர் ஆகிய மூன்று வீரர்களிருந்து ஒரு வீரரையும் அதற்கு அடுத்தபடியாக மஹிபால் லேம்பரோர் அபிஷேக் சர்மா காக் ஆகிய மூன்று வீரர்களிருந்து ஒரு வீரரையும் அதற்கு அடுத்தபடியாக பக வீச்சு செய்யக்கூடிய இந்திய சகல்துறை வீரர்களிருந்து ஒரு வீரராக விஜய் சங்கர் சிவன் ரூபே ரிபால் பட்டேல் போன்ற வீரர்களிலிருந்து ஒரு வீரரையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எட்டு பந்து வீச்சாளர்களை அவர்கள் இந்த நடைபெற ஏலத்திலே பெற்றுக் கொள்வார்கள் இதற்காமையே அந்த எட்டு பந்து வீச்சாளர்களே நான்கு பந்து வீச்சாளர்கள் சுழற்பந்து வீச்சாளர்களாக அமைவதற்குரிய வாய்ப்புகள் காணப்பென்றன அதன் அடிப்படையில் அவர்களுடைய முதலாவது பிரிவாக யுஸ்வேந்திர சகல் ரவிச்சந்திரன் அஸ்வின் குல்தீப் ஜாதவ் ராகுல் சகார் ஆகிய மிக முக்கியமான இந்திய சுழற்பந்து வீச்சாளர்களிருந்து ஒரு வீரரையும் அதற்கு அடுத்தபடியாக சபா சகமட் சாய் கிஷோர் கரண் சர்மா போன்ற வீரர்களின் ஒரு வீரரையும் அதற்கு அடுத்தபடியாக மிகவும் அனுபவம் வாய்ந்த சுழற்பந்து வீச்சாளர்கள் வீரர்கள் வரிசையிலே கர்பஜான் சிங் பியூஷ் சவுலா அமித் மிஸ்ரா ஆகிய மூன்று வீரர்களின் ஒரு வீரரையும் அதற்கு அடுத்தபடியாக உள்ளூர் போட்டுகளிலே கலக்கி வருகின்ற ஒரு வீரரையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் அடுத்து நான்கு பகுப்பந்து வீச்சாளர்களையும் அவர்கள் உள்ள ஏலத்திலே பெற்றுக்கொள்வார்கள் இதன் அடிப்படையில் டி நடராஜன் புவனேஷ் குமார் முகமது ஷமி ஆகிய மூன்று இந்திய மிக முக்கியமான பகுப்பந்து வீச்சாளர்களிலிருந்து ஒரு வீரரையும் அதற்கு அடுத்தபடியாக தீபக் சகார் ஷாகுல் தாகூர் கர்ஷப் பட்டேல் ஆகிய மூன்று வீரர்களிருந்து ஒரு வீரரையும் அதற்கு அடுத்தபடியாக அவீஸ் கான் கார்த்திக் தியாகி சேட்டன் சக்ரியா போன்ற வீரர்கள் விழுந்து ஒரு வீரரையும் அதற்கடுத்தபடியாக கே எம் ஆசிப் குல்தீப் ஜாதவ் சண்டிப் வாரியர் போன்ற மிகப்பந்து வீச்சாளர்களிலிருந்து ஒரு வீரரையும் அவர்கள் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டது இது என்னுடைய கணிப்பின் அடிப்படையிலாக காணப்பட்டது உங்களுடைய கணிப்பின் அடிப்படையில் இந்த லக்னோ அணியினர் எவ்வாறான இந்திய வீரர்களை டார்கெட் பண்ணிக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் இந்த ஏலத்திலே காணப்படுகின்றது என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மட்டுமின்றி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்